கைஸ் இப்போ வந்துட்டு நம்ம ஃபோர் எக்ஸ் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபோர் எக்ஸ் மார்க்கெட்னால் உங்களுக்கு வந்து பேர்லேயே தெரிஞ்சிருக்கும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் சரிங்களா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் இப்போது ஃபோர் எக்ஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதோட டிஃப்ரென்ஸ் என்ன இப்போது ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது சரிங்களா இல்லை வந்து கமாடிட்டி மார்க்கெட் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா என்னோட மற்ற வீடியோஸில் பாருங்கள் டெரிவேட்டிவ்ஸ்னா என்ன அப்படிங்கிறது வந்து கிளியராக தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இப்போ டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் ரெண்டு டைப் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டு ஃபியூச்சர்ஸ் அண்டு ஆப்ஷன்ஸ் ஓகேங்களா இதுதான் டெரிவேட்டிவ் மார்க்கெட் ஓகேங்களா இது வந்து ரியல் மா இது வந்து அண்டர்லைங் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இந்த டெரிவேட்டிவ் மார்க்கெட் அப்படிங்கிற பேர் எதுக்காக வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்லேயும் கமாடிட்டி மார்க்கெட்லேயும் இருந்து டெரைவ் பண்ணது தான் இந்த மார்க்கெட் இப்போ எப்படின்னா ஒரு இருந்து இன்னொரு ஃபார்முலா டெரைவ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்துட்டு இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டோட ஆப்ஷன்ஸ் அதே மாதிரி கமாடிட்டியோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் கமாடிட்டியோட ஆப்ஷன்ஸ் இந்த ரெண்டையும் வச்சு நம்ம இதோட அண்டர்லையிங் ப்ரைஸ் இது இதுக்கு செப்பரேட் அசெட் கிடையாது இப்போ ஸ்டாக்னா கம்பெனியோட இது வாங்குகிறோம் கமாடிட்டி அப்படின்னா பொருட்களோட பிரைஸ் வச்சு நம்ம பண்ணுறோம் இப்போ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா இது ஒன்று இந்த ஸ்டாக்கோட ஃபியூச்சர்ஸ் இந்த ஸ்டாக்கோட ஆப்ஷன்ஸ் இதுதான் அண்டர்லையிங் அசெட்டாக இருக்கும் சரிங்களா இதுதான் ஒரிஜினல் அசட்டு இதை வச்சு டெரிவ் பண்ணுறது தான் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸு அதனால அது வந்து டெரிவேட்டிவ் மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இப்போது நம்ம ஃபோர் மார்க்கெட்டுக்கு வருவோம் சரிங்களா இப்போது ஃபோர் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா கைஸ் என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின இவ்வளோ வருஷம் நாலேஜ் எல்லாமே வந்து ஒரு பேசிக்லேருந்து பிகினர்ஸ்க்கும் புரிகிற மாதிரி ஒரு க்யூரேட்டடாக கோர்சஸ் வந்து நான் கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன் நம்மளுடைய இன்வெஸ்டர்ஸ் தமிழ் டாட் காம் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் வந்து நம்மளுடைய கோர்சஸ்லாம் இருக்குது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள் இன்வெஸ்டர்ஸ் தமிழ் டாட் காம்ங்கிற இந்த லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் இப்போது ஃபோரெக்ஸ் மார்க்கெட்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஓகேங்களா இது வந்து ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ஒன் நாளைக்கு சரிங்களா ஒன் டேக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் எவ்வளோ டர்ன் ஓவர் ஆகுது ப்ளஸ் வந்து கமாடிட்டி மார்க்கெட்டில் எவ்வளோ டர்ன் ஓவர் ஆகுது அதாவது ஸ்டாக் மார்க்கெட்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை ஸ்டாக் மார்க்கெட்டு இப்போ என்எஸ்சி பிஎஸ்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக்கு அதாவது யூஎஸில் இருக்கிற நாஸ்டாக்கு அண்ட் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடு இப்படியெல்லாம் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகேங்களா எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கும் இப்போ எப்படி நம்ம இந்தியாவில் வந்து என்ன சீன் சொல்கிறோமோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் இருக்கிற அத்தனை மார்க்கெட்டையும் கம்பைன் பண்ணி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு நாளோடய டர்ன் ஓவர் எவ்வளோ அதாவது டோட்டலாக எவ்வளோ பையிங் செல்லிங் நடக்குது இல்லைங்களா ஒரு பையிங் அண்ட் ஒரு செல்லிங் நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பொருளை வாங்கி ஒரு பொருளை விற்றுருக்காங்க ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா ஒரு டர்ன் ஓவர் இப்போது அதை வந்து வேர்ல்டில் இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்டோட எல்லா டர்ன் ஓவரை கூட்டினா கூட இந்த ஃபோரக்ஸ் மார்க்கெட்டோட டர்ன் ஓவரை டச் பண்ண முடியாது ஓகேங்களா அந்தளவுக்கு பெரிய மார்க்கெட் இது ஓகேங்களா இது வந்து ஒரு நாளைக்கு ஃபைவ் ட்ரில்லியன் ஓகேங்களா ஃபைவ் ட்ரில்லியன் யுஎஸ் டாலர் ஒரு நாளைக்கு டர்ன் ஓவர் ஆகுது ஓகேங்களா என்ன காரணம் இது இவ்வளோ பெரிய மார்க்கெட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் மார்க்கெட்னாலே உங்களுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கரன்சி இப்போ வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கரன்சி இருக்கும் இல்லைங்களா ஒவ்வொரு நாட்டுக்கு இப்போ இந்தியாவுக்கு வந்து ருபீஸ் இருக்குது யூஎஸ்க்கு வந்து யூஎஸ் டாலர் இருக்குது இப்போ ஜப்பானுக்கு வந்து என்னன்னு சொல்லுவாங்க சரிங்களா என் அப்படின்னு சொல்லுவாங்க சைனீஸ்க்கு வந்து சைனீஸ் ஃப்ரேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு கரன்சி இருக்குது இப்போ சைனீஸ் கரன்சி இருக்குது இப்போது இந்த க கரன்சி மார்க்கெட்டில் இப்போ இந்த ஒவ்வொரு கண்ட்ரியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு நாட்டோட நம்ம தொடர்பு வச்சுப்போம் ஓகேங்களா இப்போ யுஎஸ் டாலருனா யூஎஸ்லேருந்து இன்னைக்கு இங்கே வர்ற எக்ஸ்போர்ட் இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை பொறுத்து இப்போ நம்மளோட பணம் வந்து அவங்க கண்ட்ரியில் செல்லாது அவங்களோட பணம் நம்ம கண்ட்ரியில் செல்லாது அவங்களோட பணத்தை நம்மளோடய பணமாக இங்கே கொண்டு வந்து மாற்றி தான் இங்கே நம்ம பொருள் வாங்கவோ வைக்கவோ முடியும் சரிங்களா இப்போ இப்படி இருக்கும்போது இந்த ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் எவ்வளோ பெரிய தொடர்பு இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க நம்ம எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணுற வெளிநாட்டு கூட ஒவ்வொரு நாளுமே இப்போ நம்ம இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கறது வந்து யூடியூப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாரினோட கண்ட்ரி தான் ஓகேங்களா அப்போது இங்கே நடக்கிற ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் தான் நடக்குது ஓகேங்களா அப்போது இந்த எல்லா ஃபாரினோட கம்பெனிஸ் பிஸ்னஸ் எதுனாலும் பெரிய பெரிய கார்பரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாரின் கார்பரேட் தான் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இப்போ அவங்கெல்லாம் வந்து நம்ம இங்கே இந்தியன் கரன்சியோட பிஸ்னஸ் பண்ணி அதை வந்து யூஎஸ் டாலராக தான் அங்கே அவங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா அப்போது இதோட மேஜராக வந்து யார் இந்த மார்க்கெட்டில் மேஜர் பிளேயர் அப்படின்னா இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா இதுவே வந்து கோரக்ஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மேஜர் பிளேர் யாருன்னா பேங்க்ஸ் தான் உங்களுக்கே தெரியும் அப்போ பேங்க்ஸோட கெப்பாசிட்டி எவ்வளோ பெருசு அப்படின்னு இப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா பேங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூஎஸ் டாலர் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அப்போது அளவுக்கு வந்து பேங்க் வந்து டிரான்சாக்ஷன் வந்து ஹெவியாக இருக்கும் சரிங்களா வேர்ல்டில் இருக்கிற அத்தனை பேங்க்லேயும் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் தேவையான வந்து பணத்தை வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்குவாங்க சரிங்களா ஏன்னா இப்போ நான் இங்கே வந்து யூஎஸ்டிலிருந்து நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா யூஎஸ் டாலரை வந்து நான் இந்தியன் கரன்சியாக மாற்றி தான் இங்கே யூஸ் பண்ண முடியும் அப்போ இங்கே இருக்கிற அவங்க வாங்கின யுஎஸ் டாலரை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்போ அங்கே இருக்கிற நாட்டுக்கு தேவையான அந்த இடத்துல தான் நம்ம மாற்ற முடியும் அப்படி அப்படிங்க மாற்றிக்கிறதுனால இது ஒரு பெரிய மார்க்கெட் இவங்க தான் மார்க்கெட் மேக்கர்ஸ் ஓகேங்களா இந்த பேங்க்ஸ் தான் வந்து மார்க்கெட் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மார்க்கெட் மேக்கர்ஸ் கூட நம்ம போய் போட்டி போட முடியாது இதில் செகண்ட் வந்து இன்னொரு மேஜர் பிளேயர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ட்ரேடர்ஸ் அண்டு ப்ரோக்கர்ஸ் சரிங்களா ட்ரேடர்ஸ் அண்டு ப்ரோக்கர்ஸ் இதுல ஒரு முக்கியமான இது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து செகண்ட் செகண்ட் லெவல் பிளேயர் இப்போ இதுல வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோர் எக்ஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது டீசென்ட்ரலைஸ்டு இப்போ ஏன்னா மொத்த நாட்டில் இருக்கிற ஒரு இருந்து இன்னொரு நாட்டுக்கு கரன்சியை மாற்றிக்கிறோம் சரிங்களா அப்போது இது என்எஸ்சி மாதிரி பிஎஸ்சி மாதிரி எங்கே எக்ஸ்சேஞ்ச் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே எங்கேயுமே எக்ஸ்சேஞ்ச் இல்லை அதாவது டோட்டலாக இப்போ ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி மாத்திக்குதுன்னா ஒரு பேங்க் மூலமாக மாற்றிக்கும் நம்மளும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பேங்க்கில் நம்ம பேங்க் என்ன பண்ணுதோ அதே விஷயத்தை தான் நம்ம பண்ணுறோம் இப்போ நான் போய் ஒரு யுஎஸ் டாலர் செல்லக்கூடிய ஒரு யூஎஸ் டாலரை நான் போய் யுஎஸில் கொடுத்தேன்னா கண்டிப்பாக அதை செல்லும் அதை வாங்கிட்டு எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான என்னோடய நாட்டுக்கு தேவையான கரன்சியாக அவன் கொடுப்பான் சரிங்களா ஸோ இது இப்போ நான் பண்ணதும் ஒரு ஃபோரக்ஸ் ட்ரான்சாக்ஷன் தான் சரிங்களா ஆனால் நம்ம வந்து என்ன பண்றோம்னா இது வந்து ஒரு பிசிக்கலாக இல்லாமல் ஆன்லைனில் வந்து ஒரு நாட்டோட கரன்சி வந்து இவ்வளோ ரூபாய்க்கு இருக்குது அப்படின்னா அதை நான் வாங்குகிறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் இன்னொரு நாட்டு கரன்சியாக அதை நான் விற்கிறேன் அதை பை பண்ணுறேன் அப்படின்னா இந்த இதுவும் ட்ரான்சாக்சன் தான் இதுவும் சேம் புரோடக்ஸ் ட்ரான்சாக்ஷன் தான் என்னென்னா நம்ம கம்ப்யூட்டர் மூலமாக பண்ணுறோம் இப்போ அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாட்டோட கரன்சியும் இன்னொரு நாட்டோட கரன்சியும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ப்ரைஸ் ஓகேங்களா சோ அந்த டிஃபரன்ஸை வச்சு நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறோம் இப்போ நான் அதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ இந்த மார்க்கெட் வந்து டீசென்ட்ரலைஸ்டு மார்க்கெட் அதாவது இந்த மார்க்கெட் எப்போ உருவாச்சு அப்படின்னு ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு தொடர்பே இல்லாம இருந்தபோது செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு கொண்டு வந்தாங்க சரிங்களா ஐஎம்எஃப் சொல்லுவாங்க இன்டர்நேஷனல் மோனட்டரி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி இந்த அமைப்பு தான் வந்து டோட்டலா எல்லா நாட்டோட ஒரு கரன்சி அண்டு மேஜர் மார்க்கெட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெகுலேட் பண்ணுவாங்க இப்படி தான் நடக்கணும் ஒவ்வொரு நாடும் அதுக்கெல்லாம் ஒத்து தான் ஒரு நாட்டு கூட இன்னொரு நாடு வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும் சரிங்களா இல்லை நான் ஒத்துற மாட்டேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கள தனியாக வச்சிருவாங்க அப்புறம் அவங்களுக்கு வந்து எந்த வளமுமே கிடைக்காம போயிடும் அதாவது வந்து ஃபாரின்ல இருந்தோ இல்லை வெளிநாட்டு கூட எந்த உரவு வச்சுக்க முடியாது அப்புறம் அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பொருள்லாம் அங்கேருந்து நிறைய வருது நம்மளும் நிறைய ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு நாட்டுக்கு இப்போ எப்படி பார்த்தீங்கனாலும் பையருக்கு செல்லருக்கு பஞ்சாயத்து பண்ணுற கடவுள் ஒருத்தர் இருக்கிற மாதிரி ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு வந்து அதுக்கு ரெகுலேஷன் அண்ட் ரூல்ஸ் எல்லாம் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நடுவில் ஒரு ஆளுநரு இருக்கணும் அவன் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் சரிங்களா இதெல்லாம் வந்து வேர்ல்டு வார்க்கு அப்புறம் எல்லா நாடும் கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்கணும் கரெக்டாக ட்ரான்சாக்ஷன் நடக்கணும் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு போனாலும் கரெக்டாக வந்து ஒரு லேண்டு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இதெல்லாம் கொண்டு வந்தாங்க சரிங்களா இதுதான் வந்து ஓவரால் வந்து இந்த மார்க்கெட்டோட வியூ சரிங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய மார்க்கெட்டு ஹைலி ஒலட்டைல் மார்க்கெட் ஏன்னா இது ஒரு நாட்டோட மொத்த எக்கனாமியுமே ரிஃப்ளெக்ட் பண்ணுது ஓகேங்களா இப்போ ஃபோரெக்ஸ் மார்க்கெட் அப்படின்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா ஸ்டாக்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்டாக்ஸ் அப்படின்னா அது வந்து ஒரு கம்பெனியை மென்ஷன் பண்ணுது சரிங்களா அந்த கம்பெனியை மென்ஷன் பண்ணுது இப்போ ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸை சேர்ந்து நம்ம ஒரு எக்ஸ்சேஞ்சில் நம்ம வாங்குறோம் விற்கிறோம் இந்த மாதிரி இருக்குது ஆனால் ஒரு ஸ்டாக் அப்படின்னா ஒரு கம்பெனியை மென்ஷன் பண்ணுது ஆனால் ஒரு கரன்சி அப்படின்னா அதை என்னதான் மென்ஷன் பண்ணுது நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு நாட்டையே மென்ஷன் பண்ணுது ஓகேங்களா ஒரு கண்ட்ரியே மென்ஷன் பண்ணுது அப்போ அந்த கரன்சியோட வேல்யூ எதை பொறுத்து மாறும் அப்படின்னா ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு இருக்கிற தொடர்பை வச்சு தான் மாறும் எப்படின்னா இப்போ யூஎஸ் டாலர் ஐஎன்ஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதாவது இந்தியன் ருபீஸ் யூஎஸ் டாலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் நம்ம வந்து யுஎஸ் டாலர் ஒரு ரூபா அப்படின்னா நம்ம நாட்டில் இந்த யுஎஸ் டாலரோட ஒரு ரூபா அப்படிங்கிறது எழுபத்தி நாலு ரூபாய்க்கு ஈக்குவல் எழுபத்தி நாலு ரூபாய் அப்படிங்கறத நம்ம வச்சுக்கிறோம் இன்னைக்கு ரேட்டுக்கு அது மாறிட்டே இருக்கும் ஆனா நான் என்ன சொல்றேன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா இப்போ ஒரு ரூபாய் நான் இங்க யூஎஸ் டாலர் கையில வச்சிருக்கேன் அப்படின்னா அது எழுபத்தி நாலு ரூபாய் இங்க அதுவே வந்து எழுபத்தி நாலு ரூபாயை நான் அங்க கொண்டு போறேன் யூஎஸ் கொண்டு போறேன்னா அங்க ஒரு ரூபாய் தான் அது சரிங்களா ஒரே ஒரு டாலர் தான் அது ஒரு யூஎஸ் டாலர் தான் அப்படிங்கிறது கைஸ் என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின இவ்வளோ வருஷம் நாலேஜ் எல்லாமே வந்து ஒரு பேசிக்ல இருந்து பிகினர்ஸ்க்கும் புரியற மாதிரி ஒரு கியூரேட்டடா கோர்சஸ் வந்து நான் கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன் நம்மளுடைய இன்வெஸ்டர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல வந்து நம்மளுடைய கோர்சஸ்லாம் இருக்கு உங்களுக்கு விருப்பம் செக் பண்ணி பாருங்க இப்போ நான் ஒரு சிம்பிளா நம்ம வந்து ட்ரேடிங்க்கு வந்துடுவோம் இப்போ வந்து இந்த மார்க்கெட்டை வந்து நம்ம எப்படி வந்து ஒரு புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் எக்ஸ் மார்க்கெட்ல நம்ம ஒரு ட்ரேட் பண்ண போறோம் சரிங்களா எனக்கு ஃபோர் எக்ஸ் மார்க்கெட் பத்தி தெரியாது அதுக்கு சாஃப்ட்வேர்லாம் தெரியாது அப்படின்னா நான் சிம்பிளா ஒரு ஃபோரெக்ஸ் ட்ரான்சாக்ஷன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு நீங்க வந்து எழுபத்தி நாலு ரூபா கையில் வச்சிருக்கீங்க ஓகேங்களா எழுபத்தி நாலு ரூபா கையில் வச்சிருக்கீங்க போயிட்டு யுஎஸ் டாலரோட அதாவது யுஎஸோட எக்கனாமி வந்து இம்ப்ரூவ் ஆக போகுது அவங்களோட அவங்க வந்து கண்ட்ரி வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ யுஎஸ் டாலரோட மதிப்பு வந்து ஏற போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்படின்னா யூஎஸ் டாலரோட மதிப்பு ஏற போகுது அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா நம்ம வந்து ஒரு யுஎஸ் டாலருக்கு எழுபத்தி நாலு ரூபா கொடுக்குறோம் சரிங்களா எழுபத்தி நாலு ரூபா நான் கொடுக்குறேன் நீ ஒரு யூஎஸ் டாலர் கொடுத்தீங்கன்னா நான் எழுபத்தி நாலு ரூபா தான் தருவேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுவே நாளைக்கு அந்த கண்ட்ரோட மதிப்பு ஏறுச்சுன்னா அவனோட ஒரு யுஎஸ் டாலருக்கு நம்ம வந்து எண்பது ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் ஓகேங்களா ஸோ அப்போ தானே அவனோட அவனோட டாலருக்கு அது மதிப்பு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம் அப்படிங்கும்போது இப்போ இன்னைக்கு நீங்க எழுபத்தி ரூபா எழுபத்தி நாலு ரூபா வச்சிருக்கீங்கன்னா அதை போய் நாளைக்கு நம்ம யூஎஸ் டாலர் வந்து ஏற போகுது கண்ட்ரி வந்து எக்கனாமி இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு இப்போ புதுசாக ஒரு அரசியல் மாற்றம் வந்திருக்கு எக்கனாமிக்கல் மாற்றம் வந்திருக்கு அப்படின்னா அது இம்ப்ரூவ் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உடனே வந்து யூஎஸ் எழுபத்தி நாலு ரூபா ருப்பீஸ் இண்டியன் ருப்பீஸ் சரிங்களா எழுபத்தி நாலு ரூபாயை நீங்கள் கொண்டு போய் ஒரு யுஎஸ் டாலராக மாற்றி வச்சுக்கிறீங்க சரிங்களா யூஎஸ் டாலராக மாற்றி வச்சுக்கிறீங்க எழுபத்தி நாலு ரூபாய்ங்கிறத மாற்றிட்டு இப்போ உங்கள் கையில் என்ன இருக்குது யுஎஸ் டாலர் இருக்குது இப்போது ஒரு ஒரு ஒன் மந்த்து ஆஃப்டர் ஒன் மந்த் ஓகேங்களா ஆஃப்டர் ஒன் மந்த்து கழித்து பார்த்தீங்கன்னா யுஎஸ் டாலர் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு சரிங்களா அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா திரும்ப போய் அந்த ஒரு யுஎஸ் டாலரை கொடுத்து எனக்கு வந்து இந்தியன் ரூபீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ அன்னைக்கு மதிப்பு என்ன ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் போயிருக்கீங்க அன்னைக்கு மதிப்பு வந்து யூஎஸ் டாலர் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எண்பது ரூபா உங்களுக்கு தருவான் சரிங்களா அப்போது எழுபத்தி நாலு ரூபா நீங்கள் கொடுத்து நம்மளோட இந்தியன் ருபீஸ் எழுபத்தி நாலு ரூபா கொடுத்து ஒரு மாதம் கழிச்சு அதே இந்தியன் ருபீஸ் நீங்கள் வந்து எண்பது ரூபா வாங்குறீங்க அப்போது எத்தனை ரூபா லாபம் உங்களுக்கு ஆறுரூவா லாபம் சரிங்களா இதுவே இதே சேம் கான்செப்டை ஒரு லட்ச ஆறுரூவா லாபம் அப்படின்னா இதே சேம் கான்செப்ட்டை ஒரு ரூபா கொடுத்து வாங்கினீங்கண்ணா ஒன் லேக் நீங்கள் கொடுத்து வாங்குனிங்கண்ணா ஒன் லேக்கு எவ்வளோ யூஎஸ் டாலரோ அவ்வளோ கொடுத்து நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன் லேக் அப்படின்னா எழுபத்தி நாலு ரூபா அப்படின்னா ஏழாயிரத்தி நானூறு டாலர் வச்சுக்குவோமா ஏழாயிரத்தி நானூறு வராது எழுநூற்றி நாற்பது டாலர் ஓகே இது வந்து நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாகவே வச்சுக்குவோம் சரிங்களா இப்போ ஒரு நூறு டாலர் வாங்குறீங்க அப்படின்னா நூறு டாலர் வாங்குறீங்கன்னா என்னன்னா எழுபத்தி நாலு நூறு டாலர் அப்படின்னா ஏழாயிரத்தி நானூறுரூவா வரும் சரிங்களா தௌசண்ட் டாலர் அப்படின்னா எழுபத்தி நாலாயிரம் ரூபா வரும் சரிங்களா அப்போது ஆயிரம் டாலர் நீங்கள் வாங்குறீங்க சரிங்களா இப்போ ஆயிரம் டாலர் நீங்கள் வாங்குறீங்கன்னா ஆயிரம் யூஎஸ் டாலர் நீங்கள் வாங்குறீங்க எ எத்தனை ரூபா கொடுத்துருக்கீங்க எழுபத்தி நாலாயிரம் ரூபா கொடுத்துருக்கீங்க அதுக்கப்புறம் அதை நீங்கள் மாற்றும் போது உங்களுக்கு வந்து ஆறுரூவா லாபம் கிடைச்சிருக்கு சரிங்களா அப்போது எழுவத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு நீங்க வாங்கி எண்பது ரூபாய்க்கு செல் எண்பதாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா எண்பதாயிரம் ரூபா உங்களுக்கு திரும்ப கிடச்சிருக்கு அப்போ எவ்வளோ ஆறாயிரம் ரூபாய் உங்களுக்கு லாபம் சரிங்களா இதே விஷயம்தான் சேம் மல்டிப்ளிகேஷன் தான் நீங்க ஆயிரம் யூஎஸ் டாலர் வாங்குறதுக்கு வந்து நீங்க எழுவத்தி நாலாயிரம் ரூபா வச்சிருக்கீங்க இதுவே நீங்க ஒரு பத்து லட்சம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதே சேம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அமௌண்ட் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு மார்ஜின் வந்து ஆறுரூவா கிடைக்குது சரிங்களா ஆறுரூவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ நீங்க இதே இதுவே கோடி கணக்கில் வாங்கினீங்கன்னா இதுவே நீங்க வந்து ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடினு வாங்கினீங்கன்னா இதே சேம் கான்செப்ட் தான் அதே லாபம் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து ஃபோரக்ஸ் மார்க்கெட் இது இப்படி தான் வந்து நடக்குது இதை வந்து என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம போய் பேங்க்கு கொடுத்து ஃபிசிக்கலாக மாத்தாம நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம போய் ஒரு என்ன சொல்றது ஒரு சாஃப்ட்வேர் மூலமா நம்ம வந்து ஒரு புரோக்கர் மூலமா நம்ம பண்றோம் ஓகேங்களா இதுல ரெண்டு டைப் ஆஃப் புரோக்கர் இருக்காங்க ஒன்னு எஸ்டிடின்னு சொல்லுவாங்க ஸ்டெயிட் த்ரூ புரோக்கர் இன்னொன்னு டீலிங் டெஸ்க் சரிங்களா டிடி ப்ரோக்கர்னு சொல்லுவாங்க இந்த ப்ரோக்கர்ஸ்னால் யார் இவங்க என்ன அப்படிங்கிற வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் செப்ரேட்டாக போடுறேன் சரிங்களா ஆனால் ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டை நான் உங்களுக்கு நாலேஜுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் போடுறேனே தவிர இந்த ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டில் நான் ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணவே மாட்டேன் ஏன்னா இது நிறைய பார்த்தீங்கன்னா பினோமோ அது இதுன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் பண்ணுறீங்க இந்த ட்ரேடிங் அதெல்லாம் சரிங்களா கிரிப்டோ கரன்சி பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதை நீங்கள் பாருங்கள் இந்த சேனல்லேயே இருக்கும் பினோமோ ட்ரேடிங் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கேம்பிளிங் தான் அது ஒரு அக்யூரட்டு சூதாட்டம் சரிங்களா ரொம்ப மோசமான ஒரு விளைவு தான் வரும் உங்களுக்கு அதனால் வந்து தயவு செஞ்சு அதில் வந்து போகாதீங்க சும்மா வேணுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப இல்லை நான் பண்ணிடுவேன் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு ஆயிரம் ரூபாயோ ரெண்டாயிரரூபாயோ போட்டு லாஸ் ஆனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் பண்ணுங்கள் அந்த ஆயிரரூவா ரெண்டாயிரவா லாஸ் ஆயிடுச்சுன்னா கம்முன்னு வந்துடுங்க அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டியது அதுலேருந்து இல்லைன்னா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒஸ்ட்டு டைப் ஆஃப் கேம்பிளிங் ஓகேங்களா அதனால் வந்து அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க அந்த பினோமோ ட்ரேடிங் அந்த ஆப்லாம் ஏன்னா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அண்டர்லைங் அசெட் எதுவுமே கிடையாது ஓகேங்களா எந்த அசெட்டுமே கிடையாது இப்போ ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டாக ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டும் நீங்கள் அண்டர்லைங் அசெட் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோ கமாடிட்டியோ இருக்குது சரிங்களா இப்போ பினோமோ கிரிப்டோ கரன்சி இதுக்கெல்லாம் அண்டர்லையை அசெட் என்ன இருப்பீங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு கிலோ தங்கம் வந்து நீங்கள் போய் கமாடிட்டி மார்க்கெட்டில் வாங்குறீங்க அப்படின்னா நாளைக்கு ஃபிசிக்கல் கோல்டாக டெலிவரி எடுக்க முடியும் நீங்கள் சரிங்களா ஓகேங்களா இப்போ அதுக்கு உண்டான ஃபிசிக்கல் கோல்டா டெலிவரி எடுக்க முடியும் இல்லை ஃபிசிக்கல் கோல்டு இல்லைன்னா உண்டான அமௌண்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க இது நீங்க போய் என்ன கான்செப்ட் வச்சு நம்ம வாங்க முடியும் ஒரு கம்பெனியோட ஷேர் வாங்குறீங்கன்னா அந்த உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் அமௌண்ட் இருக்குது ஒரு கம்பெனியோட டோட்டல் மார்க்கெட்டில கேபிட்டலைசேஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி தான் அப்படின்னா அந்த ஆயிரம் கோடி ரூபா கொடுத்தா அந்த கம்பெனியை வாங்குறீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு அந்த கம்பெனிலிருந்து மேஜர் ஷேர் ஹோல்டரா இருப்பீங்க அந்த கம்பெனியோட அசட்டை நீங்கள் கிளைம் பண்ணலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த அர்த்தத்தில் பவர் இருக்கு அந்த கம்பெனியோட வருமானம் அந்த கம்பெனியில் இருக்கிற ஒரு டேபிள் சேரும் கொண்டு உங்ககிட்ட அது அது உங்ககிட்ட வந்து உங்களோட சொத்து அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அந்த கம்பெனியோட வருமானம் உங்களோட எம்ப்ளாயிஸு எல்லாமே அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே சொல்லலாம் ஆனால் இதில் நீங்கள் போய் இது கிரிப்டோ கரன்சி வாங்கிட்டு எங்கே போய் கிளைம் பண்ணுவீங்க அது கவர்மெண்ட்டு பேக்கெடு கிடையாது சரிங்களா அதனால வந்து இது எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் ஸ்பெகலேட் ஆகிற மார்க்கெட்டு அதனால் இதுக்கு இன்னும் வந்து சாலிடான ரீசன் கிடையாது அதனால் அந்த மாதிரி இதெல்லாம் போகாதீங்க இப்போ நம்ம ஃபோரெக்ஸ் மார்க்கெட் வந்தோம்னா ரெண்டு டைப் ஆஃப் புரோக்கர் இருக்காங்க எஸ்டிடி அண்டு டிடி சரிங்களா டீலிங் டெஸ்க் ப்ரோக்கர்ஸ் இவங்க வந்து ஒரு டைப் இப்போ எஸ்டிடினா ஸ்ட்ரைட் ப்ரோக்கர்ஸ் டீலிங் டெஸ்க் அப்படின்னா இவங்க வந்து ப்ரோக்கருக்கு ப்ரோக்கர் ஓகேங்களா அந்த மாதிரி இப்போ ஏன்னா எல்லாருமே வந்து ப்ரோக்கர்ஷிப் வந்து ஃபோராக்ஸ் மார்க்கெட்டில் எடுக்க முடியாது நம்ம கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோரக்ஸ் மார்க்கெட்டில் ஒரு ரெண்டு கரன்சி யூஎஸ் டாலரு அண்டு யூரோன்னு நினைக்கிறேன் யூரோ இந்த மாதிரி மட்டும்தான் லீகல் இருக்குது சரிங்களா அதுவும் ஐஎன்ஆர் மூவோட மட்டும்தான் நம்ம பண்ண முடியும் சரிங்களா மற்ற கண்ட்ரி மற்றதெல்லாம் வந்து இல்லீகல் அப்போது இல்லீகல் ட்ரேடு எப்படி நீங்கள் இங்கே வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா இந்த ரெண்டு ப்ரோக்கர்ஸில் இந்த டீலிங் டெஸ்க்கு சைட் த்ரூ ப்ரோக்கர்ஸ் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து இவங்ககிட்ட காசு கொடுத்துடணும் சரிங்களா இதில் இருக்கிற ரிஸ்க்கே இதுதான் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டே சம்பாரிச்சாலும் நாளைக்கு அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது இப்போ இங்கே இருக்கிற ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பண்ணுதுன்னா இல்லீகல் தான் அவங்க எப்படி அப்போ பணத்தை பண்ணுறாங்க அப்படின்னா வெளிய சிங்கப்பூர் மலேசியா இந்த மாதிரி வந்து அவங்க அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க சரிங்களா சிங்கப்பூர் அங்கெல்லாம் வந்து லீகல்லு அக்கவுண்ட் வச்சுருப்பாங்க அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நம்ம அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் சரிங்களா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா அவங்க வந்து அவங்களோட அந்த சிங்கப்பூர் மலேசியா அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இருக்கிற ஃபோரக்ஸ் அக்கௌண்ட்டு அந்த கரன்சி அதாவது ஃபோரக்சு புரோக்கர்ஸ் அண்ட் ஃபோராக்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சு அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதோட லாகின் ஐடி உங்களுக்கு கையில் கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஆனால் நீங்கள் இந்த ஃபோரெக்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து டைரெக்டாக பணத்தை போட முடியாது இவங்க இவங்களோட அக்கௌண்ட்டுக்கு தான் நீங்கள் போட முடியும் நீங்கள் போட்டிங்கன்னால் இவங்களோட அக்கௌண்ட்டுக்கு தான் போகும் சரிங்களா ஏன்னா நம்மளோட ட்ரான்ஸாக்ஷன் வந்து அது அலவுடு கிடையாது கவர்மெண்ட்டில் ஓகேங்களா இப்போ நாளைக்கு வந்து ப்ராஃபிட் சம்பாரிச்சிட்டீங்க அப்படின்னா அதுவும் என்ன பண்ணணும் அப்படின்னு இவங்க வந்து இவங்க பேங்க் பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து உங்களுக்கு திரும்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க சரிங்களா இன்டர்மீடியேட்ரு மாதிரி இப்போ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஏன்னா நாளைக்கு இந்த டீலிங் டெஸ்க் ப்ரோக்கர்ஸ் ஸ்ட்ரெய் த்ரூ ப்ரோக்கர்ஸ்லாம் காணாமல் போயிட்டான்னு வச்சுக்கோங்க என்ன பண்ண முடியும் அதுலேயும் இந்த டீலிங் டெஸ்க் வந்து ரிஸ்க்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏமாற்றிட்டு போயிருக்காங்க நிறைய ஃபோராக்ஸ் அமௌண்ட் வந்து நிறைய இந்தியன் ட்ரேடர்ஸ்க்கு வந்து நிறைய ஏமாற்றிட்டு போயிருக்காங்க அதனால் வந்து ஸ்ட்ரெயிட் த்ரூ ப்ரோக்கர்ஸ் வந்து ஓரளவுக்கு சேஃபு ஆனால் இருந்தாலும் நம்மளால் வந்து சொல்ல முடியாது லீகல் மார்க்கெட்டு அதாவது நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது ஆனால் வந்து இவ்வளோ தான் நீங்கள் வந்து ஃபாரினுக்கு நம்மளோட கரன்சியை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ரூல்ஸ் இருக்குது அந்த வசி அந்த விஷயத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது இருந்து அமௌண்ட் வந்தாலும் ஏன் எதுக்கு வந்ததுன்னு நம்ம கேள்வி கேட்பாங்க சரிங்களா எல்லாமே வந்து இப்ப உங்களுக்கு ஃபெமா டிக்ளரேஷன் சைன் சரிங்களா ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு மேனேஜ்மெண்ட்டாக இதெல்லாம் வந்து சைன் பண்ணணும் அப்பதான் நீங்க ஃபாரின்ல இருந்து ஒரு அமௌண்ட்டை கொண்டு வர முடியும் சரிங்களா அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு நீங்க ட்ரேட் பண்ணி கொண்டு வரீங்க அப்படின்னா எதுக்கு வந்தது எது ஏன் வந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் போரக்ஸ் பண்ண அப்படின்னு சொன்னீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க பேங்க் அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு போட்டு விட்றாங்க எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கோ அதை கிளைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி எவ்வளோ ரூபா போடணும்னு நீங்கள் இவங்களுக்கு அனுப்புகிறீங்களோ அதை வந்து அவங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டுருவாங்க சரிங்களா நடுவில் இப்போ இவங்க இல்லைன்னா நீங்கள் எங்கேயுமே போய் கிளைம் பண்ண முடியாது யாரையுமே போய் நீங்கள் வந்து டேரெக்டாக கேட்க முடியாது சரிங்களா அதனால் ஃபோரக்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ட்ரேட் பண்ணுறத விட ரிஸ்க்கு வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த பணத்தை வாங்குறது தான் சரிங்களா அதனால் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு இருந்தாலும் இந்த நாலேஜ் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீங்கள் காசு இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் அந்த காசு சம்பாதிக்கிற நாலேஜ் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஸோ அந்த நாலேஜுக்காக தான் நான் சொல்கிறேன் ஆனால் இதை வந்து நான் ப்ரொமோட் பண்ணலை நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக ட்ரேட் பண்ணி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு கம்மியான அமௌண்ட்டை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே ஒரு கம்மியான அமௌண்ட்டை மட்டும் இந்த அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க அதிகமாக வைக்காதீங்க ஓகேங்களா ஒரே மாதிரி அது எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ அதை திரும்ப திரும்ப நீங்கள் போட்டு எடுத்துருங்க விட்ராவல் போட்டு எடுத்துகிட்டு ஒரே அமௌண்ட்டை மட்டும் அங்கே வையுங்க ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து ஒன்லி ஆப்ஷன் ஓகேங்களா அதை போகாமல் இருக்கிறது கொஞ்சம் பெட்டர் தான் சரிங்களா மற்றபடி இந்த ஃபோரெக்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம சொல்கிற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் கம்பேரிசன் பண்ணோம் அப்படின்னா அஞ்சு பைசா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பைசா வந்து ஏறும் மார்க்கெட்டு இறங்கும் சரிங்களா இது கம்மியாக ஏறாது இல்லைங்களா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ அப்படின்னு சொல்லிலாம் வராது மினிமம் ஏறுனு அஞ்சு பைசா ஏறும் சரிங்களா இந்த மாதிரி தான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு மினிமம் வந்து ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா மார்க்கெட் இப்போ வந்து ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் நூறுரூவா இருக்குதுன்னா நூறு நூறுரூவா அஞ்சு பைசா அப்படி வரும் சரிங்களா நூறுரூவா பத்து பைசா அப்படி ஏறும் சரிங்களா இப்படி தான் வந்து ஏறிட்டுருக்கும் சரிங்களா நூறுரூவா பதினஞ்சு பைசா இது இது இறங்கினாலும் அஞ்சு பைசா பைசாவா இறங்கும் இப்போது இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா பைசாவில் சொல்கிறோம் ஃபோர் எக்ஸ் மார்க்கெட்டில் சொல்ல வரைக்கும் பிப்னு சொல்லுவாங்க சரிங்களா ஒரு பிப் அப்படின்னா இதில் வந்து ஒரு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் லாட்டு கூட இருக்குது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் லாட் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் சென்ட் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா யூஎஸ் டாலர் ஒன் யூஎஸ் டாலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூபாய் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் சென்ட் அப்படின்னா ஒரு பைசா சரிங்களா அந்த மாதிரி அவங்களோட கணக்கில் சரிங்களா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் சென்ட் அப்படின்னா அது நம்ம வந்து இந்தியன் ருபீஸ்க்கு மாத்திரம் திரும்ப நமக்கு வந்து பைசால வராது ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய் நாலு ரூபாய் அந்த மாதிரி வரும் சரிங்களா இது வந்து பிப்புன்னு சொல்லுவாங்க இந்த மூமெண்ட்டை இப்போ ஃபோர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஸ் கரன்சின்னு ஒன்று இருக்குது எகெயின்ஸ்டு க கவுண்டர் கரன்சின்னு ஒன்று இருக்குது இப்போ யூஎஸ் டாலர் ஐஎன்ஆர் இப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா யூஎஸ் டாலரை தான் நீங்கள் வாங்குவீங்க எல்லாமே வந்து பேஸ் கரன்சி வந்து யூஎஸ் டாலரில் தான் இருக்கும் சரிங்களா இப்போ சப்போஸ் ஒரு ஸ்ட ஒரு ஒரு கரன்சி இப்படி இருக்கும் சரிங்களா யூஎஸ் டாலர் ஸ்லாஷ் ஐஎன்ஆர் இப்படி இருக்கும் சரிங்களா இங்கே பை பட்டன் இருக்கும் செல் பட்டன் இருக்கும் சரிங்களா லார்ட் சைஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் சரிங்களா லார்ட் சைஸ் லார்ட் சைஸில் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் அப்படின்னு இருக்கும் சரிங்களா இப்போ நீங்க போய் இதை ஒன்று ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்ல வந்து பை பண்ணலாம் செல் பண்ணலாம் இதே சேம் தான் இப்போ இந்த ஸ்கிரிப்டை நீங்க பை பண்றீங்க யூஎஸ் டாலர் ஐஎன்ஆர் நீங்க பை பண்றீங்க அப்படின்னா யூஎஸ் டாலர் தான் நீங்க பை பண்றீங்க அதுக்கு ஐஎன்ஆர் அகேன்ஸ்டா நீங்க பை பண்றீங்க இப்போ இந்த மார்க்கெட் வந்து இப்ப மேல போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மார்க்கெட் வந்து இப்ப யுஎஸ் டாலர் இப்ப மேல போச்சு அப்படின்னா யுஎஸ் டாலர் தான் மேல போகுதுன்னு அர்த்தம் அதாவது யுஎஸ் டாலர் ப்ராஃபிட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம் இதுவே கீழே வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐயன்ஆர் வந்து ப்ராஃபிட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா இந்தியன் ருபீஸ் வந்து ப்ராஃபிட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஸோ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் சரிங்களா யுஎஸ் மேல இந்த மார்க்கெட் மேல போயிட்டு இருந்தது அப்படின்னா யுஎஸ் டாலர் ஐயன் பேர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த பேர் வந்து மேல போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா யுஎஸ் டாலர் வந்து ப்ராஃபிட்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா கீழே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்தியன் ருபீஸ் வந்து ப்ராஃபிட் இருக்கு ஏன்னா யூஎஸ் டாலர் கீழே வந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்ப நம்ம கொடுக்க வேண்டிய யுஎஸ் டாலர் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் கம்மியா கொடுப்போம் சரிங்களா இதுவே அதிகமா கொடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ரூபா ஒரு யுஎஸ் டாலருக்கு அதிகமா கொடுத்தோம் அப்படின்னா மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்படிதான் வந்து ஃபர்ஸ்ட் கரன்சி ஃபர்ஸ்ட் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்களோ இந்த ஃபர்ஸ்ட் கரன்சி தான் யுஎஸ் டாலர் அப்படிங்கிறது இருக்கலாம் இல்லைன்னா ஏ இருக்கலாம் ஆஸ்திரேலியன் டாலர் அப்படின்னு இருக்கலாம் ஆஸ்திரேலியன் டாலர் ஏஎன்ஆர் அப்படின்னு சொல்லி இருக்கலாம் இப்படி இருந்துச்சுன்னா எது ஃபர்ஸ்ட்ல இருக்கோ அதுதான் வந்து பேஸ் கரன்சி சரிங்களா அந்த இப்படி சார்ட்டை நீங்கள் பார்த்தீங்கனாலே அது மேலே போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருந்துச்சு பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியன் டாலர் தான் வந்து மேலே இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா கீழே வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஆஸ்திரேலியன் டாலர் கீழே வந்துட்டு இருக்கு வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்படி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேர் யூரோ யூ யூரோன்னு இருக்கும் ஜிபிபின்னு இருக்கும் சரிங்களா பிரிட்டன் பவுண்டு சரிங்களா யூரோ ஜிபிபின்னு இருந்துச்சுன்னா யூரோ தான் பேஸ் கரன்சி ஜிபிபி வந்து கவுண்டர் கரன்சி சரிங்களா இப்போ இதுதான் வந்து பேசிக்காக நம்ம பார்த்துக்க வேண்டியது இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் அப்படிங்கிறது வந்து மைக்ரோ லாட்டு சரிங்களா ஜீரோ பாயிண்ட்டு ஜீரோ ஒன் சென்ட்டில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மைக்ரோ லாட்டு இதை வந்து நீங்கள் எத்தனை ரூபாய்க்கு பை பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதே சேம் தான் சரிங்களா இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணி நீங்கள் வந்து போட்டுக்க வேண்டியதா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் சென்ட்ரில் இருந்து இன் இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா அந்த மாதிரி மைக்ரோ லாட்டு இப்போ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்ட்டுனா ஒரு இது பை பண்ணுறீங்களா சரிங்களா ஒரு லாட் பை பண்ணுறீங்களா இல்லை ரெண்டு லாட் பை பண்ணுறீங்களா அப்படிங்கிறது நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்களா மைக்ரோ சே மைக்ரோ லாட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷன் நீங்கள் பண்ணிக்க தேவையில்லை நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எப்படி ஒரு ட்ரேடை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எனக்கு வந்து அமௌண்ட் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இதில் ட்ரேட் பண்ணலாம் சரிங்களா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டெமோ ட்ரேடிங் அதாவது சும்மா டெமோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் இப்போ நீங்கள் வந்து உங்களோட கூகுள் போயிட்டீங்க அப்படின்னா கூகுள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இவங்க வந்து ஒரு ப்ரோக்கர் சரிங்களா நாட் எஃபெக்ட்ஸ் வந்து ஒரு ப்ரோக்கரு இப்போது இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க சரிங்களா நான் ஒரு தடவை பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி இது ஆனால் இவங்களும் சேம் அதே தான் அவங்களோட ரிஸ்க் வந்து எப்பவுமே வந்து மாறப்போறதில்ல ஸோ இவங்க இந்த மாதிரி நிறைய ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க நான் இருந்தாலும் சும்மா சொல்கிறேன் சரிங்களா ஒரு இப்போ இவங்க இருக்காங்க அப்படின்னா கைஸ் என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின இவ்வளோ வருஷம் நாலேஜ் எல்லாமே வந்து ஒரு பேசிக்லேருந்து பிகினர்ஸுக்கும் புரிகிற மாதிரி ஒரு கியூரேட்டடாக கோர்சஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன் நம்மளுடைய இன்வெஸ்டர்ஸ் தமிழ் டாட் காம் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் வந்து நம்மளுடைய கோர்சஸ்லாம் இருக்குது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள் இன்வெஸ்டர்ஸ் தமிழ் டாட் காம்ங்கிற இந்த லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் இப்போ இவங்களோட அக்கௌண்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பிளாட்ஃபார்ம்ஸில் போய் மெட்டா டேடர் ஃபோர்னு அப்படின்னு இருக்கும் மெட்டா டேடர் ஃபோர்டு அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் அதாவது நம்ம எப்படி ஜீரோதா அப்ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து வச்சிருக்காங்க மெட்டா டேடர் ஃபோர் இது வந்து குளோபலா ஓவரால் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் சரிங்களா ஃபோரக்ஸ் மார்க்கெட் எல்லாமே இதில் ட்ரேட் பண்ணுவாங்க இந்த சாஃப்ட்வேரை தயாரிச்சவங்க அப்படின்னு சொல்லி யாரும் கிடையாது எல்லா ட்ரேடர்ஸும் எல்லா ப்ரோக்கர்ஸும் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா இது வந்து மெட்டா கோட்ஸ் லாங்குவேஜ் ஃபோர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து பண்ணுவாங்க சரிங்களா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் மெட்டா டேடர் ஃபோர் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மெட்டா டேடர் வந்து சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆயிடும் சரிங்களா இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ சப்போஸ் வந்து நான் ஏன் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காமிக்கல அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இந்த வீடியோ வந்து நம்ம ரொம்ப பெருசாக சொன்னோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொன்னதெல்லாம் பழசெல்லாம் மறந்து போயிடும் சரிங்களா தான் வந்து நான் உங்களுக்கு சிம்பிளாக காமிக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் இதுல ஒன்றும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ வந்து இப்படி தான் இருக்கும் சரிங்களா மெட்டா டேட்டர் ஃபோடுங்கிறது இப்போ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து இந்த கரன்சி சிம்பிளாக காமிச்சிட்டு இருக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா யூஎஸ் டாலர் செஃப் ஜிபிபி யூஎஸ்டி யூரோ யூஎஸ்டி இந்த மாதிரி காமிச்சிட்டு இருக்கோம் சரிங்களா இப்போ இந்த மாதிரி காமிச்சிட்டு இருக்கு அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ரைட் சைடில் இருக்கிற இதில் கிராஃப் வந்து நம்ம வழக்கம் ஸ்டாக் மார்க்கெட்ல வர மாதிரியே வந்துடும் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா செல் பைன்னு சொல்லி ரெண்டு பட்டன் கொடுத்துருக்கு இல்லையா செல் பை சொல்லி ரெண்டு பட்டன் கொடுத்துருக்கா இந்த செல்லு பட்டனும் பை பட்டன் இது வந்து ஒன் லாட் சரிங்களா ஒன் ஒன் பாயிண்ட் டபுள் ஜீரோன்னு போட்டிருக்கோம் இப்போ வந்து எழுபத்தோருவா எழுவத்தி ரெண்டு ரூபா அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது சரிங்களா இது நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட் மேலே போச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கும் எல்லாமே அதாவது ப்ராஃபிட் வந்து டாலரில் தான் வரும் யூஎஸ் டாலரில் வரும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் நீங்கள் சம்பாதிச்சாலே எழுவது ரூபா ப்ராஃபிட் நடத்தும் சரிங்களா இதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ஃப்ளக்சுவேஷன் வந்து ஹெவியாக இருக்கும் சரிங்களா அதாவது வந்து ஒரு நாளைக்கு நூறு கோடி சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மார்க்கெட்டில் முடியும் சரிங்களா ஏன்னா அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து ஒரு நாளில் பை அண்ட் செல் வந்து நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணவே முடியாது சரிங்களா நூறு கோடி டப்புனு சேல்ஸ்லாம் நீங்கள் வந்து அத்தனை ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படி நீங்கள் பண்ணவே முடியாது இதில் வந்து அவ்வளோ அவ்வளோ ஏன்னா அந்த ஆர்டரை வந்து யாராவது சேல் பண்ணணும் அவ்வளோ கம்ப்ளீட்டு நடக்கணும் சரிங்களா இப்போ அவ்வளோ வால்யூம் வந்து அவ்வளோ லிக்விடிட்டி வந்து அந்த மார்க்கெட்டில் இருக்காது ஆனால் இந்த மார்க்கெட்டில் நீங்கள் நூறு கோடி ஒரு மணி நேரத்தில் நீங்கள் பண்ணுறதுனா கூட பண்ணிடலாம் ஸோ அவ்வளோ பெரிய மார்க்கெட் இது வேர்ல்டில் இருக்கிற எல்லா இது மார்க்கெட்டும் பேங்க் மேஜர் பேங்க் எல்லாமே சேர்ந்து மாறுதுன்னா அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் வந்து இப்படி தான் வந்து இருக்கும் சரிங்களா ரொம்ப ஹைலி ஃப்ளக்ஷுவேஷனாக இருக்கும் திட்டின்னு போட்டிங்கன்னா ஒரு நூறு கோடி காணாமையும் போகும் நூறு கோடி வந்துடும் அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட்டோட பொட்டன்ஷியல் வந்து அவ்வளோ பை லார்ஜ் லிக்விடிட்டி நீங்கள் பை பண்ண முடியும் ஒரே செகண்டில் அவ்வளோ அமௌண்ட்டே நீங்கள் செல்லும் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அதுதான் வந்து இந்த ஃபோரக்ஸ் மார்க்கெட்டோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் இது வந்து சரி எதை எதனோட அடிப்படையில் இதை நம்ம வாங்குகிறோம் விற்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ சாஃப்ட்வேர் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா இது இவ்வளோதான் சிம்பிளா பை அண்ட் செல்ஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல கீழே வந்து உங்களுக்கு வந்து அதில் வந்து ப்ராஃபிட்டா லாஸாக அப்படிங்கிற மாதிரி காமிக்கும் சரிங்களா இதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மேஜரான சாஃப்ட்வேரில் நீங்கள் பார்க்க வேண்டியது இதில் வந்து டெமோ அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணோம்னா இப்போ மெட்டா டேடர் ஃபோர் நீங்கள் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துலையே இப்போ நீங்கள் இந்த சாஃப்ட்வேரோட இந்த சாஃப்ட்வேரோட பேஜ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேரோட சைட்லேயே வந்து ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் சரிங்களா இந்த ஃபைலில் கேட்டிங்கன்னா அக்கௌண்ட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கும் அக்கௌண்ட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயே வந்து டெமோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும் சாஃப்ட்வேர்லேயே இருக்கும் சரிங்களா அதுலேயே ஜஸ்ட்டு டெமோ அக்கௌண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணி ஒரு எவ்வளோ டாலர் இப்போ ஒரு தௌசண்ட் டாலர் வந்து நீங்கள் சும்மா பேலன்ஸ் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ இங்கே கீழே பாருங்கள் இங்கே கீழே வந்து பேலன்ஸ் ஃபைவ் தௌசண்ட் யூஎஸ் டாலர் ஈக்குயூட்டி அப்படின்னு சொல்லி வருது பார்த்தீங்களா இந்த மா இந்த இந்த இவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வந்து சும்மா வெறும் பேலன்ஸ் அமௌண்ட்டாக கொடுப்பான் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இதை வச்சு நீங்கள் சும்மா ட்ரேட் பண்ணிக்கலாம் இது ரியல் டைம் மார்க்கெட்லையே நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் ஆனால் என்னென்னா இந்த வந்து உங்களுக்கு டம்மி அமௌண்ட்டு சரிங்களா சும்மா வந்து விர்ச்சுவல் அக்கௌண்ட்டு ஸோ நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி பழகிக்கலாம் அதுக்கப்புறம் பழகினதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா நீங்கள் இந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் அமௌண்ட் போட்டுக்கலாம் சரிங்களா அதாவது புதுசாக இன்னொரு ஒரிஜினல் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி போட்டுக்கலாம் அது அக்கௌண்ட் க்ரியேட் பண்றதுக்கு மேக்ஸிமம் இமெயில் ஐடி ஜஸ்ட் பேசிக் ஃபார்ம் சப்மிஷன் தான் கேட்பாங்க பேங்க் அக்கௌண்ட் இதெல்லாம் ஏன்னா ரொம்ப டீட்டெயிலாக கேட்க மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ ரெகுலேட்டர் மார்க்கெட் கிடையாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதனால் வந்து உங்களுக்கு ஆதார் கார்டு பேன் கார்டுலாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க அதனால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா எல்லாமே வந்து அமௌண்ட் வந்து அவங்க தான் போட்டுவிடுவாங்க அவங்க தான் வாங்குறாங்க இல்லையா அதனால் வந்து உங்களுக்கு லீகல் ப்ரூஃப் எல்லாம் ஒன்றும் தேவைப்படாது அதனால் வந்து இப்போ உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு பேர் இந்த மாதிரி தான் கேட்பாங்க சரிங்களா இப்போது வந்து டெமோ அக்கௌண்ட் நீங்கள் இதுலேயே அக்கௌண்ட்ஸை க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுலேயே வந்து டெமோ அக்கௌண்ட்டான்னு கேட்கும் அதுலேயே வந்து நீங்கள் ஒரு பேர் கொடுத்தா அதுலேயே நீங்கள் டெமோ அக்கௌண்ட் ஒரே செகண்டில் க்ரியேட் பண்ணிடலாம் சரிங்களா இப்போ நாடோ ஃபேக்ஸில் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் டெமோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம் சரி இப்போ இது வந்து பேசிக்காக எப்படி அனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு கரன்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நான் எப்படி ஒரு கரன்சியை பை பண்ணுவேன் செல் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்க பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஏறுது இறங்குதுன்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஃபண்டமெண்டல் அனலைசஸ் யூஸ் பண்ணுறோம் ஃபண்டமெண்டல் அனலைசஸ் யூஸ் பண்ணுறோம் சரிங்களா இது போக எனக்கு ஃபண்டமெண்டல் தெரியாதுன்னா டெக்னிக்கல் யூஸ் பண்ணுறோம் இந்த டெக்னிக்கல் அனலைசஸ் தான் நம்ம சேம் ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் சரிங்களா டெக்னிக்கல் அனலைசஸ் பொறுத்த வரைக்கும் ஃபோரெக்ஸு கமாடிட்டி எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகும் ஸ்டாக் மார்க்கெட்டு மாதிரி இது டெக்னிக்கல் அனலைசஸ்னால் வெறும் சார்ட்டு வால்யூம்ஸ் இதை மட்டும் பார்த்து பண்ணுவோம் இதே ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ப்ரைஸுக்கு பின்னாடி இருக்கிற வேல்யூ என்ன இப்போது இந்த ப்ரைஸுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன அந்த கம்பெனி தான் அந்த ஸ்டாக்கோட வச்சுருக்கிற கம்பெனி தான் அப்போ அந்த கம்பெனியோட ஸ்டாக் தான் அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மென்ஸ் அப்போ அந்த கம்பெனி தான் அனலைஸ் பண்ணுவோம் ஃபோரக்ஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் அனலைசஸ்னால் என்ன அப்படின்னா கண்ட்ரியோட அனலைசிஸ் இப்போ வந்து அந்த கண்ட்ரியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்பேக்ட் கிரியேட் பண்ணும் சரிங்களா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதாவது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் சென்ட்ரல் பேங்க் இருக்கும் சரிங்களா இப்போ வந்து நம்ம கண்ட்ரி வந்து ஆர்பிஐ இருக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ தான் வந்து இந்தியாவோட மெயின் சென்ட்ரல் பேங்க் இப்போ இவங்க வந்து தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இந்தியாவில் எவ்வளோ அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சரிங்களா வேர்ல்டில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்எஃப் ஃபிக்ஸ் பண்ணும் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸ் பண்ணும் இவங்க யாருக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா மொத்தமாக கண்ட்ரியே கடன் வாங்குறாங்க பார்த்தீங்களா இப்போ நாடு கடன் வாங்குது இல்ல இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணும் பெரிய பெரிய பேங்க்கு இந்த நாட்டுக்கு ஓகேங்களா அப்போது ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி சரிங்களா அது ஃபியூச்சர்ல பொலிட்டிக்கல் மேக்சிமம் இம்பேக்ட் ஆகும் எக்கனாமி பாலிட்டிக்ஸு சரிங்களா அவங்களோட பேங்கிங்கு அவங்களோட டோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் இதெல்லாம் வந்து எகெயின்ஸ்டாக இப்போது யூஎஸ் டாலர் பண்ணுறீங்க அப்படின்னா யூஎஸோட எக்கனாமி அவங்களோட பாலிட்டிக்ஸு எக்ஸட்ரா எக்ஸெட்ரா சேம் இதே சேம் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுவாங்க சரிங்களா இப்போ இதை விட இது பெட்டராக இருந்துச்சு அப்படின்னா இவங்க கன் இவங்க கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இதை விட இவங்க பெட்டராக இருந்துச்சுன்னா இவங்க கன் கரன்சிலும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் அங்கே எங்கே அதிகமாக கிடைக்குதோ அந்த பணத்தை நம்ம கையில் வச்சிருந்தோம்னா தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்கும் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் எங்கே அதிகமாக கொடுக்குறாங்களோ அங்கே அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா இதுதான் வந்து கரன்சியோட பையிங் ஸ்ட்ராட்டஜி ஓகேங்களா இதில் நிறைய வந்து பெரிய பெரிய பேங்க்ஸ் இன்வால்வ் ஆகுறதுனால இது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் சரிங்களா அதனால வந்து ரொம்ப ஹியூஜ் ஆன ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் இப்போ எக்ஸாம்பிள் பொலிட்டிக்கல் வந்து பிரிட்டன் எக்ஸிட் ஆச்சு பிரெக்ஸிட் அப்படின்னு சொல்லி ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகேங்களா பிரெக்சிட் அப்படின்னு சொல்லி ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க பிரிட்டன் வந்து அஹ் யூரோப்ல இருந்து எக்ஸிட் ஆச்சு சரிங்களா பிரிட்டன் வந்து யூரோப்ல இருந்து எக்ஸிட் ஆச்சு அதாவது வந்து இந்த கண்ட்ரி வந்து அது இந்த நாட்டுல இருந்து பிரிஞ்சு போச்சு சரிங்களா தனி நாடா வாங்க இந்த கண்ட்ரியோட கரன்சி அப்படிங்கிறது வந்து செப்பரேட் ஆனதுனால கீழே விழுந்துச்சு சரிங்களா பிரிட்டன் வந்து விழுந்துச்சு டவுன் ஆச்சு சரிங்களா அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரிட்டன் எக்ஸிட் அப்போ பெரிய மார்க்கெட்ல வந்து ஒரு மூமெண்ட் நடந்தது அந்த டைம்ல வந்து எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டாங்க சரிங்களா அந்த டைம்ல வந்து அதை கரெக்டான பொசிஷன் எடுத்தவங்க வந்து இந்த ஓகே இந்த இப்போ ஓட்டிங் நடக்கும்போது ஓட்டு போட்டு தான் பிரித்தாங்க அப்படி நடக்கும்போது வந்து அதை எக்ஸிட் ஆகும்னு தெரிஞ்சோன்னா முன்னாடியே பொஷன் எடுத்தவங்களாம் பயங்கரமான அமௌண்ட் சம்பாதிச்சாங்க அசால்ட்டாக சம்பாதிச்சாங்க ஸோ அது மாதிரி எல்லா டைமும் நடக்கும் சொல்ல முடியாது ஆனால் இந்த மாதிரி இம்பாக்டெல்லாம் வந்து நிறைய பேர் லாஸும் ஆயிருப்பாங்க கண்டிப்பாக அப்போ இந்த மாதிரி இம்பேக்ட் நடக்கும்போது இது நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது ஓகேங்களா இப்போ சேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜார்ஜ் சோரோஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து ஜார்ஜ் சோரோஸ் இவர் வந்து பெரிய இன்வெஸ்டர் தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டன் பவுண்டை வந்து ஷார்டிங் பண்ணி அவங்களோட பேங்க்கே வந்து கொலாப்ஸ் பண்ணார் பிரிட்டனோட பவுண்டு இருக்கு இல்லைங்களா அந்த பவுண்டை வந்து ஷார்டிங் ஷார்ட் செல்லிங் பண்ணிகிட்டே இருந்தார் ஷார்ட் செல்லிங் பண்ணி அந்த பேங்க் பேங்க் ஆஃப் இங்கிலாண்டு பேங்க் ஆஃப் இங்கிலாண்டையே வந்து கதிகலங்க வச்சார் சரிங்களா ஏன்னா இவங்க ஆர்டிபிஷியலா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆர்டிபிஷியலா அவங்களோட கரன்சியை வந்து மேனிப்புலேட் பண்ணி மேல வச்சிருந்தாங்க அதாவது ப்ரைஸ் ஹை ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிபிஷியலா வந்து பை பண்ணிட்டு இருந்தாங்க என்ன பண்ணாரு அப்படின்னா இது வந்து ஒரு ஒரிஜினலான மெத்தட் கிடையாது கண்ட்ரியோட எக்கனாமி இம்ப்ரூவ் ஆகாம ஆர்டிபிஷியலா அவங்களோட கரன்சியை மேல வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளைக்கு தாங்காது சரிங்களா காத்துலயே வந்து பில்டிங் கட்டுற மாதிரி சரிங்களா அது என்னைக்கு வேணா கிராஷ் ஆயிரும் அப்ப அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணாருன்னா அது தெரிஞ்ச இவர் இவர் வந்து கொஞ்சம் பயங்கரமான மூலக்காரர் அவர் வந்து இந்த கண்ட்ரி அனலைஸ் எல்லாம் இந்த மார்க்கெட்ல வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள்லாம் வந்து படிச்சு எழுதி வச்சிருக்காரு அவர் வந்து இந்த கரன்சியை வந்து ஷார்டிங் பண்ணார் ஓகேங்களா அவங்க வாங்கிட்டே இருந்தாங்க இவர் வந்து பயங்கரமா செல்லிங் அடிச்சுட்டே இருந்தாரு அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூணு நாளோ சம்திங் நாலு நாளோ ஒரு பில்லியன் டாலர் சம்பாதிச்சார் ஒரு பில்லியன் டாலர் ஒரு பில்லியன் டாலர் வந்து இந்த ஷார்டிங் பண்ணது மூலமா ஜார்ஜ் சம்பாதிச்சா இதுதான் இவரோட ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய பேர் சரிங்களா இந்த பேர் வந்து மேன் ஹூ ப்ரோக் பேங்க் ஆஃப் தங்கிலாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வாங்கினார் சரிங்களா மேன் ஹூ ப்ரோக் த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து சரிங்களா பிஓய் இப்படி ஒரு பேர் வாங்கினாரு கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் டாலர் வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாண்டுக்கு வந்து நஷ்டம் சரிங்களா அந்த அளவுக்கு வந்து ஒரு மார்க்கெட் கிராஷ் பண்ணாரு ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் அண்டு நிறைய எக்கனாமிக்கல் விஷயங்கள் வந்து கண்ட்ரியில் நடக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் இம்பேக்ட் ஆகும் சரிங்களா அதனால வந்து இது ஒரு கண்ட்ரியை வச்சு அனலைஸ் பண்ணி பண்ணுவாங்க ஸோ நீங்க வந்து ஒரு உங்களுக்கு வந்து இதுதான் ஒரு ஃபோரக்ஸ் மார்க்கட்டோட ஒரு ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் சரிங்களா இதை வந்து நீங்க வந்து இந்த டெமோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணலாம் அப்படி ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும் இந்த மார்க்கெட் அளவுக்கு ஃபிளக்ச்சுவேஷன் இருக்குது எந்த அளவுக்கு ப்ராஃபிட் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நீங்க ரியல் அமௌண்ட்டை போட்டு முடிஞ்ச அளவுக்கு ட்ரேட் பண்ணாதீங்க ஓகேங்களா ஆனா மார்க்கெட்டை வந்து ஸ்டடி பண்ணுங்க ஏன்னா இந்த மார்க்கெட் வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேயும் இம்பேக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஒவ்வொரு மார்க்கெட்டும் ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கு சம்பந்தப்பட்டதான இருக்கு அதனால வந்து நீங்க அந்த விஷயத்த கத்துக்கலாம் சரிங்களா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம் கைஸ் என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின இவ்வளோ வருஷம் நாலேஜ் எல்லாமே வந்து ஒரு பேசிக்லேருந்து பிகினர்ஸுக்கும் புரிகிற மாதிரி ஒரு கியூரேட்டடாக கோர்ஸஸ் வந்து நான் கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன் நம்மளுடைய இன்வெஸ்டர்ஸ் தமிழ் டாட் காம் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் வந்து நம்மளுடைய கோர்சஸ்லாம் இருக்குது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள் இன்வெஸ்டர்ஸ் தமிழ் டாட் காம்ங்கிற இந்த லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன்